السلام عليكم ورحمة الله تعالى وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد قال الله تعالى في القرآن العظيم القرآن المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أرسلنا من قبلك من رسول إلا نوحي إليه أنه لا إله إلا أنا فاتقون صدق الله العظيم الله تعالى அல்லாஹ் நம்மை முஸ்லிம்களாகவும் எல்லாம் படைத்திருக்கின்றான். அந்த அல்லாஹுக்கே எல்லா புகழும் உண்டாகட்டுமா. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் கண்ணுடைய நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புனிதமிகு உம்மத்தி ஒருவராக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிந்தானே. அந்த அல்லாஹுக்கே எல்லா புகழும் உண்டாகட்டுமா. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அல்லாஹை பற்றியும் ரசூலை பற்றியும் பேசும் பாக்கியத்தை தந்தானே. அந்த அல்லாஹுக்கு எல்லா புகழும் உண்டாகட்டுமா. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான், வமா அர்ஸல்னா மின் கப்லிக மின் ரசூலின் இல்லா நூஹி இலைஹி அன்னஹு லா இலாஹா இல்லா அன ஃபத்தகூன். நாம் எந்த நபியை அனுப்பினாலும் சரி, உங்களுக்கு முன் விசுவாசம் அவர்கள் மட்டும் இல்லாமல் விசுவாசம் அவர்கள் முன்னாடி அல்லாஹ் அனுப்பி எல்லா நம்பிக்கை எல்லா நபிமார்களும் சரி, 124 நபிமார்களும் சரி, ரசூல்மார்களும் சரி, ரசூல்மார்களும் சரி, அனைவருக்கும் அல்லாஹு தஆலா கொடுத்த ஒரு கிஃப்ட் என்னன்னா, கொடுத்த மிகப்பெரிய விஷயம் என்னதுன்னா, சொல்ல அல்லாஹு தஆலா லா இலாஹ இல்லான ஃபத்தகுன், லா இலாஹ இல்லான ஃபத்தகுன், லா இலாஹ இல்லா கலிமா அல்லாஹ் கொடுத்தான், இல்லா நபிமார்கள் அல்லாஹ் கொடுத்தான். அசுல் ஹதீஸ் சொல்லி காமிச்சாங்க, அமர் பின் ஷுஐப் அறிவிக்கிறாங்க, அஃதலு மா குல்து அனவன் நபியூன மின் கபலி, நானும் இன்னும் எனக்கு முன்னு எனக்கு முன்னுள்ள அனைத்து நபிமார்களும் சொன்ன சொற்களிலே மிகவும் சிறந்த சொல்லியது லா இலாஹ இல்லல்லாஹ் அதஹு லா ஷரீகலா. அது திருமதியில் வருது. லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ல தான் நான் வந்து நானும் இன்னும் எனக்கு முன்னுள்ள எல்லா நபிமார்களும் சொன்ன மிக சிறந்த சொல்லியானது லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி காமிச்சாங்க. இந்த காலத்தில் அனைத்து மக்களும் சரி, எல்லா முஸ்லிமான எல்லாமே சரி, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி சொன்னால் ஒரு வாழ்க்கையில் ஒரு வாட்டி சொன்னால் போதும் முஸ்லீம் ஆயிடுவாங்க சொன்ன நம்பர் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. வாழ்க்கையில் ஒரு வாட்டி சொன்னால் போதும், அகத்துன்னு அவசியம் இல்லை சொல்லி காமிச்சாங்க. ஷேகன் சொல்லி காமிச்சாங்க, மக்கள் எப்படி நினச்சிட்டு இருக்காங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் வந்து இஸ்லாத்தில் 5 கடமைகள் ஒரு கடமை, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லணும், தொழுகணும், நோன்பு வைக்கணும், ஜகாத் கொடுக்கணும், ஹஜ்ஜுக்கு போகணும். இப்போ ஹஜ்ஜு வந்து வாழ்க்கையில் ஒரு வாட்டி செஞ்சால் போதும், காசு திரும்ப ரெண்டாவது கடைசி அவசியம் இல்லை. ஜகாத்து வருஷத்துக்கு ஒரு தடவை எடுத்தால் போதும், கொடுத்துட்டே ஆகிறது அந்த வருஷம் ஃபுல்லாக திரும்ப கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நவம்பர் வருஷத்துக்கு 30 நாள் வச்சா போதும், மற்ற நாளைக்கு என்ன அவசியம் கிடையாது. அந்த தொழுகை ஃபஜ்ஜு எடுத்தால் போதும், துஹர் வரைக்கும் நடுவில் தொடர்ந்து ஃபரது கிடையாது. நீ நஃபில் தொழுனா சொன்ன தொழுனா ஃபரது எதுவும் கிடையாது. அதே மாதிரி தான் லா இலாஹ இல்லாஹும் சரி, வாழ்க்கையில் ஒரு வேளை சொன்னால் போதும், ஒரு காஃபியை சொல்லி முஸ்லீம் வராது போதும், அது தான் அக்கத்து மௌத்தரையும் தூரம் சொல்லணும் அவசியமே இல்லை சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க சொல்லி காமிச்சாங்க அப்படின்னு. நான் அப்படி கிடையாது, லா சூஃபியாக்கள் லா இலாஹ நாலா பேக்கிறாங்க. முதலாவது என்னது லா இலாஹ இல்லாஹ் சொல்றது, ரெண்டாவது என்னது லா இலாஹ இல்லாஹ் அறிவது, மூன்றாவது என்னது லா இலாஹ இல்லாஹ் பார்ப்பது, நாலாவது என்ன லா இலாஹ இல்லாஹ் ஆகிட்டு சொல்லி காமிச்சாங்க. ஃபர்ஸ்ட் இந்த லா இலாஹ இல்லாஹ் சொல்வது அதே பார்ப்போம். லா இலாஹ இல்லாஹ் வாயா சொல்றது எவ்வளோ சிறப்புனா, லா இலாஹ இல்லாஹ் யார் சொல்றாங்க வாழ்க்கையை புரட்டி போட்டுருவோம் சொல்லி காமிச்சாங்க. ஒரு காஃபிர் முஸ்லீம் ஆயிடுவான் லா இலாஹ சொல்கிறதுனால, மிகப்பெரிய பாவையாக தான் சரி அவன் வந்து லா இலாஹ இல்லாஹ் சொல்லையா முஸ்லீம் ஆயிடுவான். எப்போ அது அத்தனை நாளாக வந்து நரகவாதியாக இருப்பான், எப்போ லா இலாஹ இல்லாஹ் சொல்கிறான் முஸ்லீம் ஆயிடுவான், சொல் சொர்க்கவாசியாக போயிடுவான். அது ஹதீஸ் வருது அபிஸ்லாம் சொல்லி காமிச்சாங்க. அபிஸ்லாஸ் சாஹி வந்தார், இந்த திருமதியில் வருது, வயசான சாஹி வந்தார், வயசு 90 100 இருக்கும், அவர் அவ்வளோ வயசான சாஹி வந்தார். அந்த யாசுல்லா நான் வந்து எவ்வளோ பேர் பாவின்னு சொன்னால், நான் தேடி தேடி பாவஞ்சிருக்கேன், நான் இது வரைக்கும் நான் செய்யாத பாவமே இல்லை, எல்லா பாவையும் தேடி பாவம் செஞ்சிருக்கேன், ஒரு பாவையாக நானும் எனக்கு மன்னிப்பு இருக்கா அப்படின்னு கேட்டார். அசுலா சொன்னாங்க, அஸ்லம்த்தில் முஸ்லீம் ஆகிட்டே அப்படின்னு கேட்டாங்க. அசுல்லா அசுல்லா நாம் யாசு முஸ்லீம் ஆகிட்டே அப்படிங்கிறாங்க. அசுலா சொல்கிறாங்க அப்படின்னா, நீ நல்லதின் பக்கம் ஆசைப்படு, நல்லதை அதிகமாக செய், தீயதை பக்கம் தீயதை வெறு தீய தீய தீயை தடுத்துக்கிறோன்னு இருந்து அப்படின்னா கண்டிப்பாக நீ உங்களை நல்லா மன்னிச்சுட்டான் அப்படிங்கிறாரு. உடனே சொல்கிறேன், யாசுல்லா ராயராசன பக்கத்தில் முஸ்லீமான பக்கத்தில்
எல்லாம் மனசு தான் சொல்லிடுறாரு, மனசு தான் சொல்கிறாங்க, சொல்ல சொல்கிறாங்க. திரும்பி யார் இல்லை யாசூர் இல்லை, நான் வந்து எத்தனையோ அடி எத்தனையோ அல்ல அல்லாவுக்கு மாதம் செஞ்சுருக்கேன், அது மாதிரி எத்தனையோ அடியார்களை மோசம் செஞ்சுருக்கேன் யார் சூழல் அப்படிங்கிறாங்க. சூழல் சொல்கிறாங்க ஃபுல்லாக இல்லை எல்லாம் எல்லாத்தையும் மனுச்சுனா போ அப்படிங்கிறாங்க. உடனே அவர் வந்து திரும்ப அல்லாஹும் போ அல்லாஹும் சொல்லிட்டே போகிறாரு. இந்த வயசு கேட்டால் அபு சயித குதிரி அறிவிக்கிறாங்க. அவர் திரும்ப போனார் அல்லாஹுக்கு போர் அல்லாஹ் சொல்லி சொல்லிக்கிட்டே போனார். அவர் போய் சேர வரைக்கும் அவன் சொன்னு சொல்லிட்டே இருந்தார். அவர் சொல்லி காமிச்சாங்க எப்போ அவர் வந்து 90 வயசு வரைக்கும் எல்லா பாவமும் செஞ்சார், அவர் செய்யாத பாவமே இல்லை, எல்லா பாவம் தேடி தேடி செஞ்சார். அப்படிப்பட்ட மனிதரும் வந்து 90 வயசில் லா இலா இல்லா சொல்லி முஸ்லீம் ஆகிறாரோ அப்போ அல்லாஹ் தாலா எல்லா பாவமும் மன்னிச்சிடறான், ஒரு பாவம் இல்லாமல் எல்லா பாவம் மொத்தமாக அழிச்சிடும் அல்லாஹ் தாலா. ஒரு சைஸில் வருது பாவத்தை நன்மையாக்கிறான் அல்லாஹ் தாலா ஆக்கிறாங்களா. அதே மாதிரி எப்போ லா இலாஹ சொல்றாங்க வருது மன் கால் லா இலாஹ இல்லல்லாஹ் முக்லிசன் தஹல் ஜன்னா, யார் வந்து லா இலாஹ இல்லல்லாஹ பரிபூர்ணமாக தூய்மையாக சொல்கிறாங்களோ அருன்னு சொல்கிறாங்களோ யார் பரிபூர்ணமாக சொல்கிறாங்களோ தஹல் ஜன்னா சுக்கல் நுழைந்தாங்க சொல்லி காமிச்சாங்க. சொல்லலாம் தைதி அறக்கம் அறிவிக்கிறாங்க தவறான வருது. இன்னும் என்ன வயசு வருது ஹதீஸ் அபிதர் அபிதர் அறிவிக்கிறாங்க மாமின் அபுதீன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் சும்மா மாதா அலா தாலிக்க இல்லா தஹலல் ஜன்னா. சொன்னாங்க யார் வந்து லா இலாஹ இல்லாஹ் சொல்கிறாங்களோ இன்னும் அதுலேயே இருக்கிறாரோ தரிபாடாக அதுலேயே இருக்கிறாரோ கண்டிப்பாக சொக்கு போயிட்டாரு சொல்லி காமிச்சு சொல்லலாம். உடனே பக்க சாபாக சந்தோஷம் தாங்க முடியல. அபுதர் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாரு, கேட்குறாங்க யார் சொல்லா வயின் சனா சரக்கு வயின் சரிக்க, அவர் வந்து திருடினாலும் சரி விபச்சாசனாலும் சரியாகிறாங்க. சொல்லுறாங்க வயின் சனா சரிக்க, அவர் எவ்வளோ பாசனாலும் சரி திருடினாலும் சரி விபச்சாசனாலும் செய்கிறாங்க. அந்த சாபிக்கு இன்னும் பருக்கு திரும்பி கேட்குறாங்க, அதே மாதிரி கேள்விக்கிறாங்க சில திரும்ப சொல்கிறாங்க மூணாவது கேட்குறாங்க மூணாவது சொல்ல அதே சொல்கிறாங்க கண்டிப்பாக அப்போ எவ்வளோ பாசனாலும் சொல்லி அனுப்பிக்கிறாங்க. இப்போ வந்து என்ன அவர் எவ்வளோ பாசம்தான் சரி எப்போ லா இலா இல்லா பரிபூர்ணமாக மன தூய்மையாக சொல்லி சொல்கிறாரோ அல்லாத்தில் பார்த்த முழுமையாக மனுச்சுறாங்களா. சொன்னாலும் புகாயில் வருது சரியான இதாக இருக்குது. அதே மாதிரி திக்கிரிலே மிகவும் சிறந்த திக்கிர் என்னது லா இலா இல்லாதா தான். அதில் வருது அதீஸ் ஜாபில் அறிவிக்கிறாங்க திருமதியில் வருது அஃதலு திக்ரி லா இலா இல்லல்லாஹ் அஃதலுத்துவாயி அல்ஹம்துலில்லாஹ். திக்ரிலே மிகவும் மேலான திக்கிர் என்னது அல்லாஹ் ஞாபகம் கூறுவதிலே மிகவும் மேலான அல்லாஹ் மிகவும் பிடித்தமான நான் ஞாபகம் கூறுவது லா இலா இல்லல்லாஹ். அதீஸில் வருது ஒரு மனிதர் அல்லாஹ் ஞாபகம் அல்லாஹ் ஞாபகம் செய்யக்கூடிய ஒரு மனிதர் இருக்கும் வரை தான் அரைய வரைய காமிச்சாங்க. அவ்வளோ திக்ருக்கு அவ்வளோ மதிப்பு இருக்குது, அந்த திக்ரிலே மிகவும் மேலானது எது லா இலா இல்லல்லாஹ் சொல்லி காமிச்சாங்க. அஃதலு திக்ரி மிக மிக மேலானது அப்படின்னா பன்மை மிக மிக மேலானது இது லாயிலா லாயிலா மிக மேலானது. அதே மாதிரி உடனே லாய் லாயா சொல்கிறான், உடனே அந்த அரசு குழுங்குது சொல்கிறான் அஸ்குன் ஏன் அரசு ஏன் ஆடுற அமைதியார் சொல்கிறான். உடனே அரசு வந்து கைஃபா அஸ்குன் வளம் மிகப்பெரிய காயிலியா யார் இல்லா அந்த அடியான் லாயிலா சொன்னானே அவர் மன்னிக்கிற வரைக்கும் எப்படி சொல்ல யார் இல்லை எப்படி நான் அமைதியாக இருக்க முடியும் அந்த அரசு கேட்குது. இந்த இது அபுவரன் அடிக்கிறாங்க. உடனே அதான் சொல்கிறான் இன்னி கதை அஃபர் அல்லஹு அரிசே காவட நான் எல்லாத்தையும் மன்னிச்சிட்டேன். அவனை 1 வருஷத்தில் வந்து அரிசே நீ சொல்கிற அந்த அடியான மன்னிக்கிறதுக்காக வேண்டி தான் நான் தான் சொல்ல வச்சனே சொல்லி சொல்லி சொல்கிறாங்க. சொல்லலாம் நல்லா சொல்லணும் அப்படின்ட்டு இந்த இது சபுகளை அறிவிக்கிறாங்க. தர்கீபில் வருது பஸ்தாரில் வருது. அதே மாதிரி எப்போ ஒரு மணி லா இலா இல்லா சொல்கிறாங்களோ அது எல்லா பாவத்தையும் மிஞ்சிடும். அதுக்கு முன்னாடி அவன் செஞ்ச எல்லா பாவமும் கவலையப்படுத்த வேலை எல்லா பாவமும் மிஞ்சிடும். அது அதிச வருது ஆச்சரிய கேட்க ஆச்சரியமாக இருக்கும். இந்த அதி சமர்ப்பின் ஆசனை அறிவிக்கிறாங்க. உடனே நல்லா கேமரா நல்லா விளாட்டு வருவான். வந்தோடனே அப்போ நீண்ட நீண்ட வாசம் வந்து பெரிய அதிச அது அரைப்பாக்கத்துக்கு போகிறாங்க கிதாபில் அர்த்தம் மட்டும் சொல்கிறேன். அதாவது அடியான் அடியான் வந்து அல்லாட கேமரம் தான் வருவான். அப்போ அதில் அந்த அடியான் வந்து அல்லாட வந்து அல்லா வந்து அவனுடைய பாவங்கள் எடுத்துக்காட்டும். அல்லாத்தால எடுத்துக்காட்டினா அது 99 பட்டோல் ஃபுல்லாக இருக்குமா, அது அந்த அவனுடைய பாவம் எழுதுறதுக்கு 99 பட்டோல் தேவைப்பட்டிருக்குமா. அந்த ஒவ்வொரு பட்டோலையும் வந்து அவனை கண்ணு கட்ட தூரம் இருக்குமா அந்த பட்டோல அதிச அப்படியே திசையும் திசையான அவன் கண்ணு கட்ட தூரம் வரைக்கும் அந்த 93 பட்டோல இருக்குமா ஒவ்வொரு ஒவ்வொரு பட்டோலையும் வந்து அந்த அடியாக முடிவு பண்ணிடுவோம் கண்டிப்பாக நரகம் தான் மன்னிப்பே கிடையாது கண்டிப்பாக. இப்போ என்னக்கா இன்னும் பாவம் இவ்வளோக்கு நன்மை நன்மை ஒன்று கூட இல்லை பாவம் இவ்வளோக்கும் நினைப்பாங்க அடியா அல்ல எல்லாத்தையும் தூக்கியும் தராசில் போட்டுரும் அல்லாவு தலா போட்டால் தராஸ் கீழே போய் நிற்கும். இந்த பக்கம் அவ்வளோ சீக்கிரம் நம்ம நம்பர் மாதிரி இருக்காது அவ்வளோ கீழே போய் நிற்கும். அவள் அடியா வந்து இப்போ சிரிச்சுன்னு நீ சும்மா நிற்பான். அப்போ அதான் சொல்லுவான் அடியானே என்கிட்ட நீ செஞ்ச ஒரே அமல் என்கிட்ட கிடச்சிருக்கு வேறு எதுவும் என்கிட்ட இல்லை அப்படின்னா. உடனே அடியா வந்து குடியாக என்ன பார்ப்போம் அப்படிம்பான். உடனே அல்ல வந்து ஒரு சீட் தூக்கி கொடுப்பான். உடனே அடியா வந்து யோசிப்பான் யார் இல்லை அந்த சீட்டில் என்ன இருக்கோ ஜா இல்லை அல்ல ஒன்றுமே இருக்கா ஜா இல்லை அப்படிம்பான். உடனே அதான் சொல்லுவான் கண்டிப்பாக இந்த நாள் யாருக்கும் அநீதம் செய்யப்படாது நீதம் கரெக்டாக நிலைநாட்டப்படும் சொல்லுறா சொல்லுவான் அந்த சீட்டை அதை போடுங்க அப்படிமா வணக்கமாக சொல்லி வணக்கமாக யோசிச்சுட்டே போவாங்க. இவ்வளோ பாவம் இருக்குது ஒரு சீட்டு ஆகும் நினச்சிட்டு போடுவாங்க. கொண்டு போய் போட்டாங்கன்னா அது அது கணத்து அடி வரைக்கும் போயிடும் அவனுடைய பாவங்கள் எங்கேயோ தூக்கி போயிடும்.
உடனே அடியே ஆச்சு விடியா அதில் எல்லாருக்கும் கேட்பான். உடனே சொல்லுவான், அதெல்லாம் சொல்லுவான், நீ ஒரு வாட்டி இந்த நேரத்தில் இந்த அந்த காலத்தில் நீ உனக்கே தெரியாமல் நன்மை அறியாமல் அர்த்தம் அறியாமல் அஷதோ அல்லா இல்லா இல்லல்லா அஷதன் முகமது சொன்னே அதுதான் அடியானே சொல்லி காமிப்பான். இதே சிபிர்மாதா திருமதியில் வருது. அப்போ அடியான வந்து அர்த்தம் தெரியல அர்த்தம் புரியல, அவன் ஆடி சொன்னான் நாடாமல் சொன்னானோ லா இல்லா இல்லல்லா அவருக்கு சொன்னால் போதும் அது சாப் எவ்வளோ அவன் அவன் வந்து கற்பனை நிற்க மாட்டான். நம்ம பாவம் இவ்வளோ இருக்குது இல்லை எல்லாம் தாங்க இதெல்லாம் அழிக்கக்கூடிய ஒரு நன்மை நம்ம செஞ்சுருப்போம் சொல்லி நினச்சி பார்த்துருக்கே மாட்டான். ஆனால் அவனுக்கே தெரியாம அல்லாஹ்வுத்தால அதை எடுத்து வச்சு சாப்பு கொடுத்துட்டான் போல. அவரும் வந்து லா இலாஹ இல்லல்லா இருக்குது. அதே மாதிரி லா இலாஹ இல்லல்லா மிகச்சிறந்த துஆ என்னது லா இலாஹ இல்லல்லா தான். ஹதீஸில் வருது, அபி சயீது குதுரி அறிவிக்கிறாங்க ஹதீஸ். அபி இஸ்லாம் சொன்னாங்க, மூசா இஸ்லாம் வந்து அல்லாஹ் கேட்டாங்க, யா ரப்பி அல்லிம்னி ஷையன் அதுக்குருக்க பிஹி அதுக்க பிஹி, யா அல்லாஹ் எனக்கு ஒரு இல்ம கற்றுக் கொடு, ஒரு இதை இல்ம கற்றுக் கொடு, ஒரு திக்ர் கற்றுக் கொடு, அதுக்குருக்க பிஹி அதை கொண்டு ஒன்று திக்ர் செய்யணும் நான், அதுவு கபிஹி இன்னும் அதை கொண்டு அவனை துவா செய்யணும் யா அல்லா. அப்படிப்பட்ட ஒரு இல்ம கற்றுக்கூடிய ஆசை யார் கேட்டால் மூசா கலிமுல்லா அல்லாட்ட பேச நம்பி கேட்டாங்க. அல்லாட்ட அல்லா சொல்கிறான், ஓ லா இலாஹ இல்லல்லா லா இலாஹ இல்லல்லா அதே சொல்லுங்க நபி கேட்டான். அல்லா தாலா ஒன்று மூசா ஆச்சரியம் போச்சு. கால யா ரப்பி குல்லு இபாதிக்க எக்கூலு ஹாதா, யா அல்லா எல்லாம் உன்னுடைய எல்லா அடியார்களும் இதான் சொல்கிறாங்க, எனக்கு முன்னுள்ள எல்லா அறிவுமார்களும் இதான் சொல்லி கொடுத்தாங்க, எல்லா மக்களும் தெரிஞ்ச கைமா வச்சே நான் இந்த உன்ட்ட ஃப்ரெஷ் ஸ்பெஷலாக கேட்டேன் உன்ட்டேன் ஸ்பெஷலாக ஒன்று கேட்டேன் உன்ட்ட, ஆனால் நீ இதே கொடுத்துருக்கியா எல்லாரும் கேட்டாங்க. சொன்ன யாரா சொல்கிறான், யா சொல்ல திரும்ப சொல்கிறான், குல் யாரா இலா இல்லல்லா லவ் அன்ன சமாவாத் ஸப்ஈ வல் அர்த் வல் அர்தீன ஸப்ஈ ஃபீ கஃப் ஃபீ கஃபா வலா இலா இல்லல்லா ஃபீ கஃபத்தின் மாலத் பிஹிம் லா இலாஹ இல்லல்லா, ஒரு வானத்துலேருந்து பூமி வைக்கும் எல்லா ஏழு வானங்களையும் சரி ஏழு பூமியும் சரி ஒரு திராசில் ஒரு பக்கம் போட்டு அதே மாதிரி லா இலாஹ இல்லல்லா கலிமா ஒரு திராசில் இன்னொரு பக்கம் போட்டானா மாலத் பிஹிம் லா இலாஹ இல்லல்லா இந்த லா இலாஹ இல்லல்லா கலிமா வந்து அதை மிகச்சிறு சொல்லி காமிச்சா அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அப்போ எப்படி எப்போ வந்து வானம் பூமி வந்து முக்கியமானது இல்லை சிருஷ்டி முக்கியமானது இல்லை அதே மாதிரி ஏழு வானங்கள் ஏழு பூமியை விட மிகக்கூடியது எது லா இலாஹ இல்லல்லா சொல்லி காமிச்சாங்க. அதே மாதிரி எப்போ வந்து ஒரு மணி அடியான் அதிகமாக லா இலாஹ சொல்லானோ அவனுக்கு கியாமத் நாளில் ரசூலுல்லாஹ் ஷஃபாத் கிடைக்கும். ஹதீஸில் வருது, அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ் அபூ அந்த கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ் மன் அஸ்அதன்னாஸ பிஷஃபாத்தி யௌமல் கியாமா, யா ரசூலுல்லாஹ் ஷஃபாத் ஷஃபாத்திலே உங்களுக்கு வந்து அவங்க மிகவும் அதிகமாக ஷஃபாத் உங்களுக்கு ஷஃபாத் பெறக்கூடியவர் யா ரசூலுல்லாஹ் யார் 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 சொல்லிக்கிறாங்க. உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, أسعد الناس بشفاعة يوم القيامة من قال لا إله إلا الله خالصا من قلبه ونفسه يا من شفاعة ان شفاعت بريله மிகவும் நெருக்கமான யார் நெருக்கமான யார் என்றால் من قال لا إله إلا الله خالصا யார் தூய்மையான கல்போடு தூய்மையான من قلبه ونفسه يا தூய்மையான கல்போடு அல்லது நஃப்ஸோடு لا إله إلا الله கலிமா சொன்னாரோ அவர்தான் சொல்லி காமிச்சாங்க ரசூலுல்லாஹ். இப்ப لا إله إلا சொல்றதுக்கு அவ்வளவு பவர் இருக்குது. அதே மாதிரி இன்னும் வருது, من شهد ان لا اله الا الله لا اله الا الله وان محمد رسول الله حرمه الله على النار, யார் வந்து لا اله الا الله محمد رسول الله சாட்சி சொன்னாரோ حرمه الله عليه النار அல்லாஹ் تعالی நரகத்தை அவர் ஹராமாக்கி விட்டா சொல்லி காமிச்சாங்க. இந்த இபாத சாமத்துல அறிவிக்கிறாங்க திருமதியில வருது. அதே மாதிரி இன்னொரு யாலா பின் ஷத்தாத் அறிவிக்கிறாங்க, இந்த இஸ் வந்து முஸ்லீம்ல வருது. முஸ்லிம் வந்து ஒரு வீட்டில் இருந்தாங்க, ஒரு சின்ன வீடுமா இருந்து அதில் இருந்தாங்க, சாப்பாக்கில் பல பேர் கூடியிருந்தாங்க, அதிகமான பேரும் கொஞ்சம் ஆள் கம்மியாக தான் இருந்தாங்க. ஒரு சொல்ல கேட்டாங்க, இங்கேருந்து எதுவும் அகலகிதாபியாக இருக்காங்களா, அதாவது முஸ்லீம்லாம் யாராவது இருக்காங்க கேட்டாங்க. சொல்ல சாப்பாடு பார்த்துட்டு இல்லையா சொல்லி யாரும் இல்லை முஸ்லீம் நான் மட்டும் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சாப்பாடு நான் மட்டும் தான் இருக்கேன் சொன்னாங்க. சொல்ல வந்தாங்க நம்மளுக்கு கதவு முடுங்கன்னாங்க, கதவு மூடப்பட்டுச்சு. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, எல்லா சேனும் கை தூக்கி லா இலாஹ சொல்லுங்கனாங்க. ஒன்றே எல்லா சாமான் கை தூக்கி லா இலாஹ இல்லல்லா முஹம்மது ரசூல் சொன்னாங்க. சொன்னேன் அந்த ரசூலுல்லாஹ் கை தூக்கி அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹும்ம இன்னக பஅஸ்தனி பிஹாதிஹில் கலிமா வஅத்தனி அலைஹில் அலைஹல் ஜன்னா வஅன் அந்த லா துக்லிஃபுல் மியாத் சொன்னாங்க. யா அல்லாஹ் நீ இந்த கலிமா கொண்டா நீ அமைச்சுட்ட, இன்னும் இந்த கலிமாவுக்கு வேண்டி தான் நீ வந்து சொர்க்கத்தை வந்து வாக்குறுதி கொடுத்த, அந்த லா துக்லிஃபுல் மியாத் நிச்சயமாக நீ வந்து வாக்குறுதி மீறுக்கோ மீறுபோன அல்ல சொல்லி சொல்லி சொன்னாங்க. சொல்லிட்டு
சஹாபா சொன்னாங்க, பஷ்ஷிரு பஷ்ஷிரு பஷ்ஷிரு, நீங்கள் என் சுப செய்தி பெற்றுக்கொள்ளுங்கள், நிச்சயமாக ஃபைனல்லாஹும், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அவன் மன்னிச்சிட்டான் சொல்லி காமிச்சான் ரசூலுல்லாஹ். அவன் மன்னிச்சிட்டான் சொல்லி ரசூலுல்லாஹ் வாயால அவங்க சுப செய்தி பெற்ற காரணம் என்னது? லா இல்லாஹ இல்லல்லாஹ் கைதுக்கு சொன்னாங்க ஒரு வாட்டி, லா இல்லல்லாஹ் சொன்ன பரகத் என்னது? அவன் எல்லாம் அப்பாதே மன்னிச்சிட்டான் போலா. அதே மாதிரி வேற சில ஹதீஸ்ல வருது, யார் லா இல்லல்லாஹ் இல்லல்லாஹ் ஒரு வாட்டி சொன்னா போதும் எல்லாப்பா மன்னிச்சிட்டா சொன்னாங்க. உடனே சாபா கேட்டான், யார் யார் ரசூலுல்லாஹ் இந்த ஹதீஸ் மக்கள் எடுத்து வச்சிருவா கேட்டாங்க. உடனே அந்த அபூதர்னு அறிவிக்கிறாங்க, அந்த அறிவிக்கிறாங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எத்தி வச்சிங்கன்னா மக்கள் வந்து அமல் செய்யாமல் போயிடுவாங்களே செய்ய காமிச்சாங்க. லாய் 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 அவ்வளோ பவர் இருக்குது, எதுக்கு வெறும் சொல்கிறதுக்கு அவ்வளோ பவர் இருக்குது, அது இல்லாமல் இன்னும் பலர் இருக்குது, அடுத்து லாய் லாய் அறிவது இருக்குது, லாய் லாய் இல்லை பார்க்குறது இருக்குது, லாய் லாய் இல்லை ஆக ஆகிறது இருக்குது. ரசூலுல்லாஹ் குர்ஆனில் வருது, ஃபஅலமன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் அறிந்துக்க சொல்லி காமிச்சாங்க. எப்படி அறியிறது? லா லா இலாஹ இல்லல்லாஹ் பார்க்கணும், ஃபஸ்ட்டு அறிஞ்சுக்கணும், லா இலாஹ என்னது அறிஞ்சுக்கணும், அல்லாஹ் எப்படிலாம் என் தேவை புரிசை அறிஞ்சுக்கணும், அடுத்தது லா இலாஹ இல்லல்லாஹ் பார்க்கணும், எல்லா சிருஷ்டிகள்லேயும் அல்லாஹ் தான் இருந்து என் தேவை புரிசையாக பார்க்கணும், அதே மாதிரி லா இலாஹ ஆகி வரணும். எப்போ எப்படி ஆகிறது? ஊரி ஊர் சைத்தியம் சொல்லுவாங்க, ஊரி ஊரி ஊருகா போயிடும் சொல்லி காமிப்பாங்க. அதாவது என்ன, எல்லா புரிசையும் லா இலாஹ இல்லல்லாஹ் பார்த்து பார்த்து கடைசியாக தன்னையும் பார்க்க ஆரம்பிச்சிடணும். எப்போ தன்னையும் பார்க்க ஆரம்பிச்சிங்களோ அப்போ தான் வந்து முக்கம்மில் காமில் ஆயிடுவீங்க. அந்த பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கு தந்துருவானாக. பாக்கியதாரா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.